ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நெல்லிக்காயில் ஜூஸும் மொஜிட்டோவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான நெல்லிக்காய் வந்து எங்கள் கார்டன்லேயே நான் போய் பறிக்க போகிறேன். ஸோ எங்கள் கார்டனில் என்ன செடி இருக்குது உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து எலுமிச்சம்பழம் மரம் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாமரமும் இருக்குது. ஸோ மாங்காயும் காய்ச்சிருக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வாய் நல்லா ஊறுது. இதை நம்ம கட் பண்ணி அப்படியே மிளகாத்தூளில் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, பக்கத்தே வந்து மாமரமும் நெல்லிக்காய் மரமும் ஒன்றா தான் சேர்ந்து தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே எங்கள் அப்பா வச்சது தான். அவங்க கரெக்டாக காய்க்கும் போது இல்லை. ஸோ ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். இது எல்லாமே அவங்களோட மெமரிஸ் தான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, எல்லா பக்கமே வந்து துளசி செடி இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இருக்குது. ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுலேயும் காய் காய்ச்சிருக்கு. ஸோ ஒரு பழம் நாங்கள் சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாழை இலை இருக்குது, வாழை மரம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நாங்கள் எப்போவுமே யாராவது கெஸ்ட் வந்தால் வாழை இலை தான் சாப்பாடு போடுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தென்னை மரம். ஸோ ஒரு நாலஞ்சு தென்னை மரம் இருக்குது. ஸோ தேங்காயும் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புதுசாக அந்த பூ வந்திருக்கு ஒயிட் கலரில். ஸோ தேங்காயும் நிறைய காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி செடி வச்சுருக்கோம். ஸோ அது இப்போ தான் வச்சது. அதில் ஒரு பூ பூத்திருக்கு, ஒரு மொட்டு இருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரத்துக்கிட்ட வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான நெல்லிக்காய் பறிச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ என் பையன் தான் எடுத்துகிட்ருக்கான். ஸோ நான் நெல்லிக்காய் பறிச்சிட்ருக்கேன். நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம இம்யூனிட்டி சிஸ்டமாக இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கும் ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் வந்து நெல்லிக்காய் யூஸ் பண்ணலாம். ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனில் எடுத்திருப்பான் என் பையன். ஸோ அவன் வந்து ஸ்லோ மோஷனில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு எடுத்தான். ஸோ இது ரொம்பவே அழகாக வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஜூஸ் செய்கிறதுக்கும் மொஜிட்டோ செய்கிறதுக்கும் தேவையான அளவுக்கு நெல்லிக்காய் பறிச்சிச்சு. இனிமேல் வீட்டுக்கு போய் ஜூஸ் போட்டுற வேண்டியதான். நெல்லிக்காய் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் என்னென்னா, அதில் வந்து கோடு கூடாக இருக்கும். ஸோ அதில் நைஃபை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஒவ்வொரு கோட்லேயும் வந்து நல்லா முதல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக அப்படியே நைஃபாலேயே எடுத்துடுவேன். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இது எடுத்துருச்சு பாருங்கள். ஸோ ஈஸியாக வந்து நம்ம கொட்டை தனியாக அப்புறம் நம்மளோட நெல்லிக்காய் தனியாக எடுத்துடலாம். ஜூஸும் மொஜிட்டோவும் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக அஞ்சு நெல்லிக்காய் சின்ன சின்னதாக நறுக்கிட்டுருக்கேன். ஸோ எதுக்கு இதை நறுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜாரில் போட்டிங்கன்னா அது ஹார்டாக இருக்கிறதுனால ஈஸியாக அரைக்க முடியாது. அதனால சின்ன சின்ன நறுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இனி வந்து ஜூஸ் செஞ்சிட வேண்டியதான். ஸோ சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச நெல்லிக்காய் வந்து ஜாரில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெறும் உப்பு கூட சேர்த்து ஜூஸ் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஐஸ் க்யூப் சர்க்கரை மட்டும் நல்லா அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ண போகிறேன். தண்ணியை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா அரைக்க முடியாது நெல்லிக்காவை. அதனால தான் தண்ணியை அப்புறமா ஆட் பண்ணுறது நல்லது. நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அரைச்சிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே திக்காகவே நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா நம்ம வயிற்றில் ஆசிட் ஃபார்ம் ஆகிடும். கடைசியாக நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் இதை சர்வ் பண்ணி குடிக்க வேண்டியதுதான். ஸோ ரொம்பவே சூப்பராக நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நெல்லிக்காயை வச்சு மொஜிட்டோ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் சின்ன சின்ன நறுக்கி வச்ச நெல்லிக்காயை ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து அரை கப்பு போல் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை ஆட் பண்ணது பிறகு தேவையான அளவுக்கு சர்க்கரை, ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரையும் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணது பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கொதிக்க விட்டுடலாம். கொதித்ததுக்கு பிறகு ஒரு திக்கான சிரப் வந்தோன்னா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிட வேண்டியதான். கடைசியாக மொஜிட்டோவை சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், சாட் மசாலா அரை டீஸ்பூன், பிளாக் சால்ட் அரை டீஸ்பூன், சால்ட் அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த கிளாஸில் நான் வந்து மொஜிட்டோ சர்வ் பண்ணுறேனோ அந்த கிளாஸில் வந்து லெமன் ஸ்லைஸை வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவில் டிப் பண்ணி எடுத்துடுவேன்.
கடைசியாக மொஜிட்டோ சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறேன் கிளாஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா சிரப்பு, ஸோ அதை ஆறிச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அரைச்சி வச்ச நெல்லிக்காய் ஜூஸு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணது பிறகு கடைசியாக வந்து சோடா ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்மளோட மொஜிட்டோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஜூஸும் மொஜிட்டோவும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.